மல்லர்னு சொல்லக்கூடிய உங்க இந்த மருதன், எனக்கு வந்து நீங்க மல்லர்ன்னு வர, நீங்க வந்து மருதநில மக்கள், மருதநில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லி கொடுத்த மக்களாக தான் நான் உங்களை பார்க்கறேன். ஏன்னா இப்ப வந்து அப்போ ஒரு இயற்கையை, வேளாண்மையை, பருவநிலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் கடலில் போகிறேன், எனக்கு கடலுடைய பருவநிலை முக்கியம், பூமி அச்சு சொல்கிற முறை முக்கியம், அந்த பூமி சொல்கிற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம். அதன் மூலமாக இதில் 17 லட்சம் வருஷம் முன்னே விலங்குகளை கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம்னு இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை அடங்கினதில் உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமாக நம்ம மருதநில நாகரிகத்தை நான் பார்க்குறேன். இதுதான் இந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு. இன்றைக்கும் ஜஞ்சிபார்னு சொல்ல சொல்லக்கூடிய பல்லன்ற பகுதியில் இருந்த நீரை வந்து தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு வந்து பல்லர்ன்ற பெயர் வந்தது. அது வந்து நிச்சயமா இழிவுபடுத்தக்கூடிய பெயர் கிடையாது. ஆனா அதே பெயரை பின்னாடி தன்னுடைய வெறி, தன்னுடைய பழி தீர்த்துக்கிறதுக்காக இந்த சாலைக்கீரை சொல்லக்கூடியவங்க அந்த சொல்லை பயன்படுத்தினாங்க. அதனால அந்த சொல்லு வந்து ஒரு இழிவுபடுத்துகிற சொல்லாக நான் பார்க்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் போனீங்கன்னா மூப்பன்ற சொல்லுக்கு முக்கியம் இருக்கு. லட்சத்தீவு ஏன்னா நான் என்னுடைய ஆய்வு, கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன். லட்சத்தீவில் ஜஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மொழி பேசுகிறாங்க. 65% தமிழ் கலந்தது. அங்கே மூப்பன்ற சொல், ஆவான்ற சொல், அந்த மாதிரி அத்திரின்ற சொல்லுக்கெல்லாம் மிக முக்கிய மரியாதை. பெண்ணை வந்து மடந்தைன்னே சொல்கிறாங்க. ஒரு 25 வயசு பெண்ணை பார்த்தாங்கன்னா மடந்தைன்னே சொல்கிறாங்க. பெண்ணை பெண்ணை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி தான் சொல்கிறாங்க. நம்மளால சாதம் ரைஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க சோறுன்னே சொல்கிறாங்க. இந்த தீவுல இருக்க மக்கள்கிட்ட இன்னைக்கும் நம்முடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இது வந்து நீங்க எத்னாலஜிக்கல் ஸ்டடிஸ்ல முழுக்க முழுக்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா சமயத்துல இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூப்பன்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த பார்த்தீங்கன்னா இப்ப என்னுடைய ஆதங்கம், ஏன்னா நான் வந்து இரிகேஷன் லைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இயற்கை விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம தங்கவேலே இருக்காரு, இயற்கை விவசாயம் பண்ற இவர் இருக்காரு, என்னுடைய கோவை நண்பர். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு வர வெளியில வர ரியல் எஸ்டேட் காரங்களுக்கும் ஃபேக்டரி கட்டுறவங்களுக்கும் கொடுத்துட்டு அடிப்படை உணவுன்ற ஒரு விவசாயத்தை மறந்து நம்முடைய புகழை இழந்து வாழ்ற நமக்கு வந்து ஏன் மறுபடியும் ஒரு பசுமை புரட்சி பண்ணக்கூடாது? நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்தது உங்க சமூகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு. இந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய விவசாயம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஈஜிப்து, அரேபியா, மெடிடரேனியன் எல்லாத்துலயுமே என்ன சொல்றான், அந்த பகுதி மக்கள் அங்கத்திய மக்கள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க கிழக்குல இருந்து வந்தவங்க. இது முழுக்க முழுக்க நீங்க இந்த மெடிடரேனியன் வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன சொல்றான், இவங்கெல்லாம் கிழக்குல இருந்து வந்தாங்க. சுமேரிய நாகரிகத்துல அவன் அழகா பதிவு பண்ணியிருக்கான் அந்த இரக்லிப்ஸ் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்ல. வாரணன், ஓடக்கோன் சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்ததுதான் அவங்க விவசாயமே சொல்லி கொடுத்தாங்க. வாரன்ன்றது கடல் தொடர்பானது, ஓடக்கோன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த ஓடக்கோன்றது அரசன், ஓடன்றது கடல் வழியா வந்தவன். இவங்க தான் அவங்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுக்குறான்னு அந்த நாகரிகம் பதிவு பண்ணியிருக்கு. இது வந்து சுமேரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்லிப் கிளேவ் டிக்கில் மேட். இந்த மாதிரி வகையான இரும்புகள் முழுக்க முழுக்க தமிழகத்தில் எடுத்ததை பற்றி கேப்டன் ஹீத்னு சொல்லிட்டு 1780s ராயல் ஏசியடிக் சொசைட்டியில் த ராட் ஐரன் ப்ராசஸ் இஸ் ஃப்ரம் தஞ்சம் ஹில்ஸ்ன்னே பதிவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் தன் சொத்தெல்லாம் வித்து பரங்கிப்பேட்டையில இங்கிலீஷ்காரனுடைய முதல் ஸ்டீல் ஃபேக்டரிய கேப்டன் ஹீத் ஆரம்பிச்சார். அதுல இருந்து தெரியும். அதே மாதிரி அந்த டமாஸ்காஸ் சொல்லக்கூடிய வால், பழைய காலத்து அந்த கிரேக்கர்கள் பயன்படுத்திய வால்கள்லாம் தமிழகத்துல செஞ்சு கொண்டு போனதுன்றதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. குறிப்பா இரும்பு நாகரிகம் 3500 BC தமிழகத்துல இருக்குன்றதுக்கு இப்ப நிறைய ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது மலையேந்திரன் சொல்லிட்டு ஹீரான்ல அந்த நெல் விவசாயம் முழுக்க முழுக்க தமிழ்காரங்க கொண்டு போனது. இதுக்கு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. ஏன்னா பெர்சியான நீங்க நினைக்கிறீங்க ஈரான்றது ரொம்ப தூரம் நினைக்கிறீங்க. கடல் வழியா போனா ஈரான்றது ரொம்ப பக்கம். நீங்க இப்ப கப்பல்ல போனீங்கன்னா கொங்கன் கடற்கரை, மகாராஷ்டிராவை தாண்டி, குஜராத் தாண்டி, நீங்க பாகிஸ்தான் தாண்டி போனீங்கன்னா ஈரான் வந்துடும். பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு முஸ்லீம் நாடா இருந்தாலும் பாகிஸ்தான் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. இந்த பாகிஸ்தான்றது தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய சிந்துவெளி ஹரப்பா நாகரிகத்துடைய மிக முக்கியமான இடம். அங்கே வந்து இந்த நெல்லுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு அவங்களுடைய வரப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தோன்னா இது நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் வங்கம்ன்றது தான், அதாவது கடல் வழியாக போனது வங்கம்ன்றது தான் பங்கம்ன மாதிரி பங்களாதேஷ்னு மாறிச்சு. பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு முஸ்லீமாக மாறினா கூட
அவங்களுடைய அந்த ஏர் பதிக்கிறது, அவங்களுடைய அந்த நாத்து நடுறது, பயிர் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழுடைய அந்த முறைப்படி தான் செய்யறாங்க. அந்த பருவ அந்த தென்மேற்கு பருவ காட்டில் விதைக்கிறது அது எல்லாமே அந்த நம்ம முறைப்படி தான் செய்யறாங்க. பூட்டான் மலைப்பகுதியா இருந்தா கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படிப்படியான விவசாயம் இன்னைக்கு ஊட்டியில் நீங்க பாப்பீங்க, நெல் விளைக்கிறது இந்த மாதிரி முறைகளில் பூட்டான்ல இன்னைக்கும் பயன்பட்டு இருக்காங்க. இங்கதான் ஓரான் சொல்லக்கூடிய குறுக் மொழி பேசக்கூடிய மக்கள் இங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது திராவிடம் சொல்லுவாங்க, அதாவது இந்த நார்த்தன் திராவிடம் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த இந்திய பகுதியில் வாழ்றவங்க முழுக்க முழுக்க பழந்தமிழ் குடியினரோட தொடர்பு உள்ளவங்க. பர்மா வந்து சொல்லவே வேணாம், பர்மாவில் இன்னைக்கு 5 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பர்மா முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிறோம் இங்கிலீஷ்காரங்க தான் பர்மாவில் கொண்டு போய் தமிழர்களை விட்டாங்கன்ட்டு. கரிகாலங்காலத்திலேயே பர்மாவோட தொடர்பு, காலகம் சொல்லக்கூடிய பர்மாவோட தொடர்பு இருக்கு. பர்மாவோடைய நெல் உற்பத்தியில் முழுக்க முழுக்க தமிழர்கள், அந்த மியான்மார்ன்றதே மாரன்மார்ன்ற ஒரு செய்தி, அதாவது நீங்கள் வியட்நாம் வரைக்கும் ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி புரிஞ்சானா நம்முடைய எல்லை எது வரைக்கும் இருந்ததுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். தாய்லாந்தில் இன்னைக்கும் அவங்க அரசி தான் ஏர் விடுறாங்க, இன்றைக்கும் வந்து தாய்லாந்தில் தேவாரம் பாடுறாங்க. தாய்லாந்து முழுக்க முழுக்க தமிழோடு தொடர்புடையிறது அவங்க வயலை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிடும். அந்த தட்பவெட்ப நிலை அந்த மக்களுடைய உருவங்களை மாற்றி இருந்தாலும் அதன் மரபு அதன் பழக்கம் முழுக்க முழுக்க தமிழோடு தொடர்புடையதாக இருக்குது. இது இந்த ஒரு கதை பார்த்திங்கன்னா உலக நாட்டில் இருக்கு, இந்த நெல் போன எல்லா நாட்டிலையும் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த நாட்டுக்கு முதன் முதலாக வந்தவனுடைய இளவரசி முதன் முதலாக வர்றப்ப கையில் வந்து விதை நெல்லோடு வந்தார், இளவட்ட கல்லோடு வந்தார், இவன் வந்து தான் எங்களுக்கு முதல் நெல்லை விதைச்சா என்ற ஒரு இந்த ஒரு விஷயம் இங்கே மட்டும் இல்லை, தாய்லாந்து மட்டும் இல்லை, எங்கெங்கே இந்த நெல் நாகரிகம் போயிருக்கோ அங்கே எல்லாம் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த தைவான் எல்லா நாட்டிலையும் இந்த அவங்களுடைய உணவு முறைகள், அவங்க நெல்லை பதப்படுத்துகிற முறைகள், நெல்லை பாதுகாக்கிற முறைகள் பார்த்தீங்கன்னா அந்த அந்தோடைய எச்சங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கும் தாய்லாந்தில் அந்த நாட்டு இளவரசி அந்த நாட்டு அரசி தான் அந்த முதல் நெல்லை வந்து முதல் விதையை வந்து விதைக்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து பழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பொன் ஏர் வச்சுக்கிட்டு உள்ள பழக்கம் அந்த சீனா வரைக்கும் உள்ள எல்லா நாட்டிலையும் இருக்குது, பரவி இருக்குது. அடுத்து வியட்நாம். வியட்நாமில் முழுக்க முழுக்க விவசாயத்துடைய பின்னணி இன்றைக்கும் தமிழர்கள் வந்து வியட்நாமிஸாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் நேரிலே பார்த்துருக்கேன் எவ்வளோ கோயில்கள், இடிஞ்ச கோயில் வந்து நம்ம தமிழ் கல்வெட்டோடு இருக்க கோயில் வியட்நாமில் இருக்குது. அதனுடைய அந்த களை எடுக்கிறது, நாற்று நடுறது எல்லாமே நம்ம இப்போ நம்ம கடைபிடிக்கிற அதே ஒரு வழிதான். பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய விவசாயம் முழுக்க முழுக்க பிலிப்பைன்ஸ் வந்து தமிழரோட மிக நெருங்கிய தொடர்புடையது. இன்னைக்கு மெக்சிகோவுக்கு தமிழர்கள் போனாங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் பிலிப்பைன்ஸ் போனாங்கன்னு நம்பி தான் ஆகும். ஏன்னா வந்து பிலிப்பைன்ஸ் போன நாட்டில் இருந்துக்கிட்டு தான் அவங்க அடுத்த நிலப்பகுதி. தமிழர் வந்து ஒரே நாளில் ஒரு நிலத்தை போய் பிடிக்கல, அவங்க போனதெல்லாம் கடலுடைய நீரோட்டத்தை பயன்படுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதெல்லாம் என்னுடைய ஆமைகள் ரசித்து வருது. ஆமைகள் எந்தெந்த நிலத்தோட தொடர்பு வச்சிருக்கோ அந்தந்த நிலத்துக்கு எல்லாம் இவங்க போயிருக்காங்க. ஏன்னா அந்த நீரோட்டம் வந்து, ஏன்னா ஆமைகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இன்னைக்கு நீருள்ள நிலத்திலையும் வரக்கூடிய ஒரே விஷயம் ஆமை தான். அப்போ அந்த ஆமைகள் போகிற இந்த வழிகளை இவங்க வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டதால தன் ஒரு நிலத்திலேருந்து இன்னொரு நிலத்துக்கு போயிட்டு திருப்பி தன்னுடைய நிலத்துக்கு வரக்கூடிய அந்த தன்மையை முதன்மையாக கண்டுபிடிச்சவங்க இந்த தமிழ் மக்கள் மட்டும்தான். இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா இந்த ஏர் விட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பொறுமையாக இது வந்து செல்வா சொன்னதுக்காக ஒரு அவசரமாக தயார் பண்ணது, இப்போ முழுசாக தயார் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உலக நாகரிகத்தில் இந்த இரும்பும் இந்த விவசாயத்தின் பயன்பாடுகளும் கொண்டு வந்ததில் இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அதோடைய தொன்மை இருக்காங்கன்றது பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து சைனா, இது அடுத்து ஜப்பான். முன்ன போங்க. ஜப்பான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி ஜப்பான் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு.